வர வர ரொம்ப முடி உதிருது, உதிராமல் இருக்க வழி சொல்லுங்களேன். எங்கே வேலை செய்கிறீங்க? ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜர். மேனேஜரா? வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. எத்தனை சம்சாரம்? ஒரு சம்சாரம் தான். டைவர்ஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைங்க? ரெண்டு குழந்தைங்க. ரெண்டு குழந்தைங்களா? குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. ஆ, வீடு? அது சொந்த வீடு தான். சொந்த வீடா? ம். அதை விற்றுட்டு குழந்தைங்க பேரில் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை அங்கே போய் இந்த சாமியாருங்களோட சேர்ந்துருங்க. அட, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்ன சார், சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷனுக்கு முடி உதறதான் செய்யும். அது சரிதான். முடி உதறதுன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது, நாங்கள் தான் கவலைப்படணும். லாஸ் எங்களுக்கு தான். சாப்பிட்டுச்சு. வரும்போது என்டிஆர் மாதிரி வந்தீங்க, இப்போ போகும்போது ஜூனியர் என்டிஆர் மாதிரி போகிறீங்க. என்ன, உங்கள் அசிஸ்டன்ட் தான் சார். ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் சார். அதுக்கு தான் எப்போவுமே அவர் இருக்காரான்னு கேட்டுட்டு தான் வருவேன். வெரி டேலண்டட் பாய். நான் வரட்டுமா குமார்? ஆ, தேங்க்யூ சார். கேப்பிட்டியா? தேங்க்ஸ். அனுப்பிச்சுட்டு சார். லிஃப்ட்டில் போயிட்டு சார். ம், மேடம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க மேடம். மேடம், லாஸ்ட் டைம் வேற பொண்ணு வச்சிருந்தீங்க, இது புதுசா? துபாயில வாங்கினது. எவ்வளோ மேடம்? 35,000. 35,000? ஐயோ, அவ்வளோக்கு என்ன இருக்கு இதுல? படம்லாம் பார்க்கலாமா? எல்லா வசதியும் இருக்கு. ஹாட் வாட்டர் தானே மேடம்? மேடம், உங்கள் லாஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு பாட்டு இருக்குல்ல, வாழை மீனுக்கு வேளாங்க மீனுக்கு கல்யாணம், சூப்பராக டான்ஸ் ஆடுங்க மேடம். தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? ஷாண்ட்லியர்? ஐயோ, ஒடிஞ்சிருச்சா? ஓ காட், அந்த ஒரு பீஸ் 3.5 lakhs. பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாதா? ஷே, இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும், நான் வந்துடுறேன். சரி, ஓகே, சரி, ஓகே, பாய்ப்பா. மேடம், புது வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? எங்கே மேடம் இந்த பிளேஸ்? வல்சர் வாக்கம். பெரிய வீடா? எனக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. ஓகே மேடம், ஓகே மேடம். அம்மா, இந்த பால் காசு என்னமாச்சு? எப்பதான் குடிப்பீங்க? நாளைக்கு தானப்பா சம்பள நாள். பால் காசுக்கும் சம்பளத்துக்கும் என்னமா சம்பந்தம்? அதுவும் காசு தானப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்க. மாசம் மாசம் இதேதான் சொல்றீங்க? நான் பொழப்பு நடத்த வேண்டாமா? பார்த்து சீக்கிரம் கொடுங்கம்மா. நாளைக்கு கண்டிப்பா வந்து வாங்கிக்க. நாளைக்கு பணம் வரலனா பால் போடுங்க. இந்த மாசத்துல இருந்து கேஸ் விலை 30 ரூபாய் ஏறி போச்சு. வர வர ஒரு சிலிண்டர் பத்தி தொலைய மாட்டேங்குது. ஏய், சின்ன வட்டிவன் பாக்ஸ் எடுத்துட்டாலாடி. ஆ, இன்னொரு சிலிண்டர் வாங்கினா அதுக்கு ஒரு 30 ரூபாய் பட்ஜெட்ல ஏறும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து யூஸ் பண்ணிட்டு அங்க தான் வச்சேன். இந்த சின்ன ஒழுகு வேற செருப்பு வந்து போச்சாம். புதுசா வாங்கி கொடுன்னு அடம்பிடிக்கிறா. அது வேற எக்ஸ்ட்ரா செலவு. ஏண்டி, நீ யாவது வேலை பார்க்குற இடத்துல உன் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேட்கலாம்ல? அந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளெல்லாம் சம்பளம் கூடி வைக்க முடியாது. முடியாது முடியாதுன்னா உங்க அப்பா கொடுக்குற காசு. அம்மா போயிட்டு வரேன். ஆ, பாத்து போங்க. பாய் அக்கா. அக்கா வரேன். சச்சி, நான் எப்போ வரேன்? ஓகே, பாய். தெரியல. இந்த நடுவில் வேணாடாண்ணா, கணக்கில் பெயிலுங்கிறா. நான் 10th படிக்கிறேன், எனக்கு டியூஷன் வைங்க, டியூஷன் வைக்கலன்னா நான் பெயிலாக போயிடுவேன்னு பயமுறுத்துறா. இதுக்கு வேற 500 ரூபாய் அதிகமாக வைக்கணும்னு காலைல எழுந்துச்சிலேருந்து உங்கள் அப்பா கற்றுக்கத்துன்னு கத்திட்டு போகிறாரு. நீ என்னடாண்ணா, லீவு கிடைக்கிற ஒரு நாளே ஊர் சுத்த கிளம்பிடுற. உங்கள் அப்பா வந்து எங்கே போனால் எதுக்கு போனான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது?